எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஷேரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் மற்ற சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படி ஒரு பெரிய ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியாதுல்ல, ரிலையன்ஸ் குரூப் அது சம்மந்தப்பட்ட ஷேர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஷேர்கள் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு. அப்படி ஒரு ஷேர் தான் எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்ற ஷேர். அவன் இதுக்கு முன்னாடி 740 போனவன் இப்போ கீழே வந்து ஒரு கும்பா குட்டியாக 393 படுத்து கிடக்கிறான். நம்மளுடைய நோக்கம் என்ன, எதிர்காலத்தில் வரக்கூடிய வருடங்களில் போட்ட பணம் டபுள் ஆகக்கூடிய ஷேர்கள் எது அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க சமயத்தில் இப்படி ரிலையன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு குரூப் ஒரு ஷேர் கீழே படுத்து கிடக்கிறான்னா நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அது ஏன் அப்படி படுத்து கிடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல விஷயம். இந்த எஸ்டபிள்யூ சேலர் கடந்த ஒரு வருடங்களில் என்ன பண்ணியிருக்கான்னா 34% லாபம் பண்ணி கொடுத்துருக்கான். ரொம்ப நல்ல விஷயம் தானுங்களே. ஆனால் வரக்கூடிய வருடங்களில் இன்னொரு 30% அல்லது இன்னொரு 100% லாபம் பண்ணி கொடுப்பானா அப்படின்றதா நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக பாருங்க, நாய்க்கு பேர் முத்துமாலயா அப்படின்னு ஏதோ ஒரு வசனம் இருக்குது. அது மாதிரி என்னதான் நம்மளுக்கு ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நம்மளுக்கு அதனுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம போய் எடுத்து பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன பார்க்கணும், மார்க்கெட் கேபிட்டல் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றது பார்க்கணும். சரி ஓகே, இதில் வந்து மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றது இருக்குது, சட்டுப்புட்டுன்னு யார் இதை ஏமாற்றிட்டு ஓடி போக முடியாத மாதிரி இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த கம்பெனி ஏமாற்றாமல் இவன் லாபம் சம்பாரிச்சு அந்த கம்பெனிக்கு லாபம் சம்பாரிச்சு அந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் லாபத்தை கொடுக்குறானான்னு பார்த்தா அங்கே இல்லை, ஒரு பிக் நோ, கிடையவே கிடையாது அப்படின்ட்டானு. சரி போ, தொலைஞ்சு போகுது. சரி கடனாவது இல்லாமல் நீ இருக்கியா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு வந்து 3 முன்னாடி 1234 கடன் இருந்தது, இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னா 2030 கடன் இருக்கு. அப்போ கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்குறோம் இந்த கம்பெனியினுடைய முதலீட்டுதாரர்கள் யாரு, இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னா இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி லிமிடெட் அப்படின்றது 2022 ஓவர்டேக் எடுத்துட்டாங்க. ஸோ 2022 நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். நம்ம போய் இப்போ இந்த மார்ச் 2022 பார்க்குறோம், மார்ச் 2022 எடுத்து பார்த்தா கழுது தேஞ்சு கட்டருமான மாதிரி அவனுடைய ஃபஸ்ட்டு இருந்த சேல்ஸ் வால்யூம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. மார்ச் 2023 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ போய் நம்ம பார்க்குற சமீபத்தின குவார்டரோடைய ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் ஒரு சின்ன டிஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது செப்டம்பர் 2022, டிசம்பர் 2022, மார்ச் 2023 கடந்த 3 ரிசல்ட்டில் நடந்த சேல்ஸுகளை விட கொஞ்சம் பிக்கப் பண்ணி ஜூன் மாதத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு சேல்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது வந்து எங்கே அடி வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் காஸ்ட்டில் தான் அடி வாங்குது, அவங்களுடைய எம்ப்ளாயி காஸ்ட்டு கொஞ்சம் அடி வாங்குது. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது கொஞ்சம் -7% தான் இருக்குது. பட் இது என்றைக்கு வேணாலும் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ இவங்க இப்போதைக்கு பண்ணியிருக்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய லாஸ்களை கொஞ்சம் குறைத்து உள்ளார்கள். ஸோ இது அப்படியே தொடரும் பட்சத்தில் ஏங்க உங்களுக்கு தெரியாது இல்லை, சுஸ்லான்னு ஒரு ரெனியபிள் எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது, அவன் 6-8 அல்லாடிட்டு கிடந்தான். அவன் வந்து ஒரு கட்டத்தில் திரும்பி லாபகரமாகவும் அவனுக்கு நிறைய ஆர்டர்கள் கிடைச்ச உடனே என்னன்னா 8 அவன் பாட்டுக்கு ஸ்வங்கின்னு 20 போனானா இல்லையா. ஸோ இது ரிலையன்ஸ் குரூப். இந்த ரிலையன்ஸ் குரூப் அப்படின்ற கம்பெனி ஏற்கனவே 750 இருந்தவன் தான். இப்போ நான் போய் எடுத்து பார்க்குறேன், கொஞ்சம் சப்போர்ட் எடுத்திருக்கான், சப்போர்ட்டும் எடுத்திருக்கான், ஒரு பிரேக் அவுட்டும் எடுத்திருக்கான். பட் இவன்ட்டு ஃபண்டமெண்டலி ஒரு விஷயம் இல்லை, நானாக இருந்தால் இந்த ஷேர்லேருந்து தள்ளித்தான் இருப்பேன். ரிலையன்ஸாகவே இருக்கட்டும், பட் இருந்தாலும் நானாக இருந்தேன்னா தள்ளித்தான் இருப்பேன். பட் ஷேர் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இது ரிலையன்ஸ் குரூப்பாக இருக்கிறதுனால, எப்படி டாடா குரூப் ஸ்டாக்குகள் என்றைக்கு இருந்தாலும் மேல் நோக்கி வர்றான் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கான்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்டபிள்யூ சோலார் 2 எதிர்காலத்தில் பணத்தை டபுள் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஒரு காரணம், இது ரிலையன்ஸ் குரூப். ஸோ இந்த கம்பெனியை மூட விடமாட்டானுங்க, ஏற்கனவே மூடி கிடக்கிற பல கம்பெனிகளை இவன் தான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ இவனே போய் இவன் கம்பெனி எப்படி மூட விடுவான். ஸோ நஷ்டமானாலும் எங்காவது இருந்து பணத்தை கொண்டு வந்து போட்டு இந்த கம்பெனியை ஓட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்டபிள்யூ சோலார் ஃபண்டமெண்டலி ஒரு சின்ன டேர்ன் அரவுண்டு நடக்கிறதா என் கண்ணுக்கு படுது. அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் அப்படின்றது கோட்டலி வைஸ் கோட்டலி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்லபடியாக இந்த கோட்டலியில் வந்திருக்கான்.
ஸோ இந்த எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்ற கம்பெனியை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். டெக்னிக்கலி ஒரு சின்ன பிரேக் அவுட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஃபண்டமெண்டலி கொஞ்சம் அவனுடைய லாஸ்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேபி ஒரு 523 அல்லது மறுபடி ஒரு 750 அப்படின்றது வந்துச்சுனாக்கா பணத்தை டபுள் பண்ணியோட கூட வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். சப்போஸ் இந்த ஸ்டாக் கீழே போச்சுன்னா கும்பா குட்டி தான். கீழே போனால் ஃபஸ்ட் எவ்வளோ வருவான், ஃபஸ்ட் டார்கெட்டே 300 வரைக்கும் இருக்கு. ஸோ 300 ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுக்கடுத்தது போனால் 100 ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்லேயும் போய் பிளான் பண்ணி பை பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆளுக்கு தான் இந்த ஸ்டாக்கை வந்து தைரியமாக ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த சமயத்தில் ரிலையன்ஸ் அக்வஷன் பண்ண ஒரு ஜஸ்ட் டைல் அப்படின்ற ஒரு கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி விரும்புகிறேன். அவங்க அக்வஷன் பண்ணோடனே கீழே கொங்கின்னு போயிட்டான், 550 போயிட்டு 750 வந்திருக்கான். ஸோ இதே மாதிரி அந்த ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் அப்படின்ற அந்த எஸ்டபிள்யூ சோலார் மேலே ஏறிச்சுனாக்கா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த எஸ்பிஐ ரிசல்ட்டும் ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ரிசல்ட்டும் போன வாரங்களில் வெளியே வந்துடுச்சு. ஆனால் இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறானு மார்க்கெட்டை, ஏன் அப்படின்னா இவனுக்கு ரெண்டு பேர் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிசல்ட்டு நீங்கள் பார்க்குற நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றது நம்ம பர்சனலாக நினச்சிக்கிறதெல்லாம் வேறு, மார்க்கெட்னுடைய எஸ்டிமேட் மார்க்கெட்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுச்சு அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இப்போ எஸ்பிஐ வந்து அவனுடைய டபுள் டாப் வச்சுட்டு கீழே வர்ற மாதிரி இருக்கான். அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே வந்து ஸ்வங்கின 573 500 வர்றான்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு நான் கெட்ட விஷயத்தை பேச விரும்பலை, பட் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. சப்போஸ் கீழே வருதுன்னு வச்சுக்கிடுவோம், வர முடியாதுன்னு யார்ட்டையா சொல்ல முடியுமா? இவனு வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டை உடைச்சிருக்கான் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இவனு வந்து கரெக்டாக டபுள் டாப்புங்க, நான் இருந்தது ட்ரிபிள் டாப்புங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இறங்குறான்னு வச்சுங்க, இவனு வந்து கீழே 1300 அப்படின்னு வர்றான்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் என் வாயிலிருந்து சொன்னால் அது நடக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இப்படி மேலேருந்து கீழே இறங்குறான்னு வச்சுக்குவோமே, அப்போ என்ன ஆகும்? அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். நம்ம மார்க்கெட்டை எப்படி ஒரு 500 கீழே நிஃப்டி இறக்கி விடுவான், அல்லது மார்க்கெட்டை வந்து மற்ற ஸ்டாக்குகள் மார்க்கெட்டை மேலே நோக்கி இழுத்துட்டு போகலான்னு நினச்சாலும் மேலே போக விடாமல் இப்படியே இப்படி ஏதாவது சைட்வேஸ் வேலையை பண்ணி விடுவான். அப்படி இல்லை, மார்க்கெட்டை நிஃப்டி அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெருசாக இன்னும் நல்லபடிக்கு வரல, மேபி தூங்கி எந்திரிச்சு வந்து மண்டே அன்னைக்கு ஓரளவுக்கு எஸ்பிஐ பாசிட்டிவாக ஏற்றுனாங்கன்னா மறுபடியும் ஒரு 20,000 போகலாம். ஸோ இந்த மூணு சினாரியா இருக்குது. என்னுடைய சினாரியோ பிரிங் எ ஃபால் அப்படின்றது தான் நானாக இருந்தால் ஓட்டு போடுவேன். உங்களுடைய கருத்து என்ன? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் எஸ்பிஐ சேர்ந்து நம்ம மார்க்கெட்டை கீழே இழுத்து கொண்டு வர போகிறானுங்க 500 அப்படின்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா பதிவிடுங்க, என் மனசில் அப்படி தான் தோணுது. நண்பர்களே, உங்களுக்கு வேதாந்தாவை பற்றி தெரியுமா இல்லையான்னு தெரில, அவன் கிளியராக ஒரு ட்ரெண்டிங் கிளி பரம்பரை சேர்ந்தவன். அவனுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஏறினாலும் 100 500 ஏறிடுவா, இறங்கினாலும் 500 இதெல்லாம் எப்போ? கோவிடுக்கு முன்னாடி, கோவிட் பேட்சுக்கு முன்னாடியே இந்த வேலையை தான் பார்த்துருக்கான். அப்புறம் மறுபடியும் 100 மேலே ஏறினா 300. ஸோ இப்போ இவன் வந்து ஒரு அழகான ட்ரெண்டிங் கிளி பரம்பரை சேர்ந்தவன் தான். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கோவிடுக்கு அப்புறம் கோவிட் சமயத்தில் 70 ரேஞ்ச் போனவன் என்ன பண்ணியிருக்கான், 70 440 அந்த கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லைங்களா, அதில் ஒரு நல்ல வாழ்வு வந்து மேலே போனால் அதுக்கப்புறம் பல டிவிடெண்டுகள் கண்ணா பின்னான்னு டிவிடெண்ட் கொடுத்ததுனால டிவிடெண்ட்னாலேயே ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி கொஞ்சம் கீழே வந்தான். அப்புறம் மறுபடி கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் இப்போ மறுபடி கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து இது அப்படியே பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது. இந்த வெட்டுக்கிளி பரம்பரை பேட்டர்ன் விட்டுட்டு பழையபடி அவனுடைய ஹிஸ்ட்ரியின் படி அவனுடைய ட்ரெண்டிங் கிளி பரம்பரையாக மாறினால் என்னை பொறுத்த வரைக்கும் கீழே வந்தான்னாக்கா 100 வந்தால் ஒரு பை ஜோன் தான். அது 100 வந்துருச்சேன்னு மனசு கஷ்டப்படுத்திக்கிறத விட அப்பாடா 100 வந்துருச்சேன்னு சொல்லி வாங்கி அவனை மறுபடியும் 300 கொடுக்கறதா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சினாரியோ 1, வேதந்தா ஷேர் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ப்ரைஸ் விலை கீழே இறங்கும் பொழுது டிவிடெண்டை கண்டினியூவாக கொடுப்பானா? டிவிடெண்ட் கண்டினியூவாக கொடுக்கணும்னா அவன் நல்லா லாபம் பண்ணணும். அதே மாதிரி ப்ரைஸ் 100 வருமா? 100 வந்தால் மறுபடி 300 போகத்தான் போகிறான். அல்லது இந்த ஷேரினுடைய விலை ஆல் டைம் ஹை மறுபடி திரும்பி போகுமா, மறுபடி 500 போவானா அப்படின்ற இந்த மூணு சினாரியா இருக்குது. இதுக்குமே வந்து எனக்கு என்ன எனக்கு ஏன் இப்படி எல்லாம் கெட்டதாகவே தோணுதுன்னு தெரில. இன்றைக்கி வீட்டில் கறி கெஞ்சி இல்லை, வீட்டம்மா வந்து வெறும் காளான் பிரியாணி பண்ணிவிட்டு இதே பண்ணி விட்டாங்க கருவாட்டு குழம்பு, அதனால் எனக்கு வாயில் வர்றதெல்லாம் கடுப்பாகவே வருது.
ஏங்க தக்காளி விலை அதிகம்னு சொல்லிட்டு காஸ்ட் கட்டிங், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பேசுகிறத பார்த்து பார்த்து அவங்களும் இப்போ என்னன்றாங்க, ஏவரேஜ் பண்ணுறேன், செலவு நிறைய ஆயிடுச்சு அதனால் இந்த வாரம் ஏவரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு கருவாட்டு பாக்கெட்டையும் ஒரு காளான் பாக்கெட்டையும் வாங்கி சமையலில் முடிச்சு விட்டாங்க. கருவாடு பாக்கெட் மட்டும் என்ன சும்மா கிடக்குதா, அது 40 ரூபா, அதில் 40 80, அப்புறம் இதில் ஒரு 30 ரூபா காளானில், எப்படி பார்த்தாலும் அது 150 ரூபாய்க்கு மேலே வருது. சரி எது எப்படியோ, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேதாந்தா அப்படின்றது ஒரு 100 ரூபாய் வரும்பொழுது அது மறுபடியும் ஒரு ட்ரெண்டிங் கிளி பரம்பரையாக வாங்கி 100 ரூபாயிலிருந்து மறுபடி 300 ரூபா போய் பணம் தான் கொடுப்பா அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுக்கு இந்த 3 சினாரியோவில் எந்த சினாரியோ நடக்கும் அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி தான் 5 லட்சம் லாஸ் பண்ணுன்ட்டு இல்லை, ஒரு நண்பர் வந்து சில கம்பெனிகள்லாம் நல்ல நம்பிக்கையாக தான் எடுத்திருக்காரு. ஃபியூச்சர் ரீட்டெயில்னா எங்கள் பிக் பஜார் போகிறீங்க, அந்த கம்பெனி பார்த்தா திடீர்னு க்ளோஸ் பண்ணிடுவான்னு நம்ம நினைப்போம், இல்லை அது மாதிரி தான். ஃபியூச்சர் ரீட்டெயில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, வக்ராங்கி ஒன்று வாங்கியிருக்காரு, எஸ் பேங்கை எல்லாத்துலேயும் 100 லட்சமாக வாங்கிட்டு கடைசியில் எல்லா பாயிண்ட்லும் இறங்கி போட்டானுங்க, அதில் 5 லட்சரூபா லாஸ் இஸ் வெரி மச் பாசிபிள்னு போட்டிருக்காரு, உண்மைதான். ஸோ கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நல்ல பங்கு இல்லாமல் எடுத்து வச்சோம்னாக்கா அப்புறம் கும்பா குட்டி ஆகிறது தான் வாய்ப்புகள் அதிகம். இப்போ எங்கள் ஒரு நண்பர் கேட்டிருக்காப்புல, திருப்பூர் பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் எப்படின்னு. ஏங்க திருப்பூர் பிஸ்னஸில் வந்து திருப்பூர் சென்டர், சிட்டி சென்டர் இருக்குது, அங்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ்கள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட்டு ஷாப்பு ஆகட்டும் அல்லது நிறைய குடோன்கள் ஆகட்டும் அதெல்லாம் வெளியே ரொம்ப அவுட்ருக்கு போயிடுச்சு. அதனால் நீங்கள் திருப்பூருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் சிட்டி சென்டருக்குள்ளே எதுவும் பிஸ்னஸே இல்லை, ஏகப்பட்ட பேர் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க, வீதிக்கு வீதி கடைகள் வாடகைக்குன்னு போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏமாந்து போயிடுவீங்க. கொஞ்சம் அவுட்டரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த பிஸ்னஸ் பூரா எல்லாம் சொந்த வீடு கட்டியோ அல்லது சொந்தமாக நில வாடகைக்கு எடுத்து எல்லாம் அவுட்டரில் போயிட்டாங்க. ஸோ திருப்பூர் பிஸ்னஸ் அப்படின்றது கொஞ்சம் டல்லு தான், அது சிட்டி சென்டருக்குள்ளக்குள்ளே ரொம்பவுமே டல்லு தான். பட் அவுட்டர்லாம் வந்து இன்னுமே கொஞ்சம் பிஸ்னஸ் ஓடிட்டு தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது யாருக்குமே திறமை இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். திருப்பூரில் ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது, நல்லா வேலை செய்கிறவங்க இருக்காங்க, இங்கே வேலை செய்கிறக்கு ஆள் இல்லைனாலும் அங்கே எங்காவது போய் குஜராத்து அங்கே இங்கின்ட்டு இருந்துட்டு சும்மா வெட்டியாக சுற்றுவாங்க இல்லையா, குஜராத்து யூபி மாபி கூப்பின்ட்டு எங்காவது அங்கிருந்தெல்லாம் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து திருப்பூர் எங்கே இருக்குது, ஒரிசா எங்கே இருக்குது, கல்கத்தா எங்கே இருக்குது, பங்களாதேஷெல்லாம் எங்கே இருக்குது, எங்கெங்கே இருந்தோ ஆளுகள்லாம் வந்து இங்கே வேலை செய்கிற அளவுக்கு நம்ம ஆளுகளை ஆளுகளை கொண்டு வந்து செய்ய முடியுது. ஆனால் ஏதாவது ஒரு அரசாங்கம், அது சென்ட்ரலாக இருக்கட்டும் ஸ்டேட்டாக இருக்கட்டும், யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா திருப்பூருக்குன்னு, ஒரு பயம் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க, எப்படியோ எது எப்படியோ போயிட்டு போகுதுன்ட்டு போயிடுறாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, அங்கே அமெரிக்கா ஈரோப்பு எல்லாம் டவுன் ஆகி கிடக்குது, அதனால் நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு பங்களாதேஷ்காரன் என்ன சும்மா ரோட்லேயே கிடக்குறான், அவன் எப்படியோ ஆர்டர் பிடிச்சி ஓட்டிக்கிட்டு தான் தெரியுறான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் திருப்பூரை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு திறமையான அரசாங்க சம்பந்தப்பட்ட ஆளுகள் இல்லை அப்படின்னு தான். இதை திருப்பூரை பற்றி திருப்பூர் ரொம்ப நொந்து போனதுனால தான் நானும் ரொம்ப நொந்து போய் பேசுகிறேன். இதே திருப்பூர் நல்லா இருந்ததுன்னா ஆஹா அமைச்சர்களே ஓஹோ அப்படின்னு தான் நான் பேச போகிறேன். நொந்து போயிருக்கிறவன் வாயில் கண்டதும் வரதான் செய்யும். இங்கே வரு ஒரு நண்பர் வந்து விவரமாக அவர் பேருக்கு ஐபிஓவே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ இவர் வேணுமே பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அதாவது பல நல்ல நல்ல ஐபிஓக்களை அப்ளை பண்ணியிருக்காரு, கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, அவருடைய ஒய்ஃப் நேமில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எஸ்பிஐ கார்டு கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்னு அப்ளை பண்ணியிருக்கார். அப்ளை பண்ணும்போதே அவர் வந்து சரி எப்படி இது சரியில்லாத ஐபிஓன்னு நினச்சி தான் அப்ளை பண்ணியிருப்பாரா இல்லை என்னன்னு தெரில, பட் அவர் ஒய்ஃபுக்கு அது கிடைச்சிருச்சு. இப்போ வந்து வீட்டம்மா பயங்கர ஆங்கிரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு காஃபி டேயில் கடைசியாக ஒரு நியூஸ் என்ன படித்தேன்னா, அவங்க கொடுக்காத சில கடன்களுக்கு என்சிஎல்டியில் தூக்கிட்டு போய் நிறுத்துகிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் முடக்கி கடன் கட்டணும், இல்லைன்னா கடன் கட்டலினாக்கா இருக்கிற சொத்துக்களை எல்லாம் பித்துப்பிட்டு வட்டி செட்டில் பண்ண, எப்படி இந்த ஃபியூச்சர் ரீட்டெயில் கணக்கு அது மாதிரியான கணக்குக்கு ஏதோ ஒன்று கொண்டு போய் நிறுத்துறதா தான் நியூஸ் படித்தேன். ஸோ ஒரு நண்பர் 84 வாங்கி வச்சுருக்காப்புல பாவம். ஸோ ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்றாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்லாம் பேசாமல் ஏதாவது நியூஸ் வரணும், என்சிஎல்டியில் வந்து இல்லை நாங்கள் பணம் கட்டி டியூவை மீட்டுக்கிட்டோம், ஏன்னா அது ஏதோ ஒரு நியூஸ் இன்னொன்று படித்தேன், அந்த காஃபி டேக்கு சம்மந்தப்பட்ட முதலாளிகள் வந்து இப்போ புதுசாக அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல உயர் தலைவர்களுடைய ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் படித்தேன். சரி இந்த காஃபி டே மூடக்கூடாது, அவங்க ஏதாவது அமௌண்ட்டு சப்ளை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ வேணால் இவன் பரப்பான். இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏவரேஜ் பண்ணுறது வந்து அது உங்களுக்கு ஆசையெல்லாம் காட்டுவான், திடீர்னு காஃபி டே 10 ரூபாய்க்கு போயிட்டு 15 ரூபா 20 ரூபா வர மாதிரி இருக்கும், திடீர்னு 2 ரூபாய்க்கு போயிட்டு 8 ரூபாய்க்கு வர மாதிரிலாம் இருக்கும்,
பட் நெட் ரிசல்ட் என்ன? நீங்க கரெக்டா போய் 5 ரூபாயில புடிச்சு 10 ரூபாய்க்கு விக்க போறீங்களா, இல்ல 2 ரூபாய்க்கு புடிச்சு 10 ரூபாய்க்கு விக்க போறீங்களா? நெட் ரிசல்ட் என்ன? இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று ஆக போகுது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நானா இருந்தேன்னா இந்த காஃபி டேல வந்து நியூஸ் வராத வரைக்கும் ஏவரேஜ் பண்ண மாட்டேன், இல்லைனா 2 ரூபாய்க்கு போகட்டும், இல்லைனா ஒரு 8 ரூபாய்க்கு போகட்டும் ஏவரேஜ் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி பிசிஜி ஆகட்டும், ஃபியூச்சர் ரீட்டைல் ஆகட்டும், எந்த ஒரு இத்து போன கம்பெனியாக இருந்தாலும் டீலிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டபக்குன்னு 2 ரூபா வந்தான்னா 8 ரூபா போவோம், அதே மாதிரி டபக்குன்னு 8 ரூபா வந்தான்னா 16 ரூபா போவோம், இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒன்றாவது 10 ரூபாய்க்கு கீழே போகட்டும். சரி நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நாளைக்கு திங்கக்கிழமை நல்லபடிக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் பண்ணால் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும், அதே மாதிரி ஆகட்டும் என்று வாழ்த்துவோமாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.